ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியமா சொல்லணும்னா, இந்த நீட் தேர்வுனால வந்து ஒரு மூணு நாள்ல ஒரு வாரத்துல மூணு பேர் இறந்துருக்காங்க. அந்த மூணு பேர்னு சொல்லக்கூடாது, முன்னாடியே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அனிதா அந்த மாதிரி ஒரு பல பேர் இறந்துருக்காங்க. இந்த மூணு பேருங்கிறது வந்து ஒரு வாரத்துல இறந்தனால எல்லாருக்கும் வந்து ஒரு துயர சம்பவமா, இது என்னடாது இந்த நீட்னால இத்தனை பேர் வரிசையா இறந்துகிட்டு இருக்காங்க, நம்ம அப்படியே ஒரு ஒரு ஆளா இறந்துகிட்டு இருப்பாங்க, அப்புறம் அப்படியே கண்டுக்காமயே விட்டுட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிடாம, இந்த நீட் தேர்வை வந்து நாங்க வந்து நிறுத்துறோம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்றாங்க. அதை கண்டிப்பா நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம சட்ட மசோதாவும் நம்ம சட்டப்பேரவையில நிறைவேற்றிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். இந்த மூணு பேர் எதுக்கு இறந்தாங்க, இந்த இவங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். என்னன்னாங்க, நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு எக்ஸாம்லாம் வந்து முன்னாடி வந்து 12th எக்ஸாம் நல்லா எழுதிட்டு இருந்தாங்க எல்லாரும். வீட்டில் உட்காந்து நான் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எப்படின்னா 12th மார்க்கு நம்ம எப்படி மார்க் எடுத்தோமோ அதிக மார்க் அடிப்படையில் MBBS சீட்டு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு நீட் தேர்வை வச்சு அதுலேருந்து நம்ம வந்து இங்கே என்னதான் படிச்சிருந்தாலும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நேராக நீங்கள் வந்து நீட் எக்ஸாமில் இப்போ கண்டிப்பாக எழுதி பாஸ் ஆகணும். அதில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அது இந்த சீட்டு, அதான் டாக்டர் சீட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் உட்காந்து நீங்கள் படித்து அதுக்கப்புறம் வந்து நீட்டை எழுதி நீங்கள் அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் MBBS டாக்டர் ஆகலாம். முன்னாடி அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த 12th மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜை வச்சு உங்களுக்கு வந்து டாக்டர் சீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ வந்து இது தேவையா, இந்த வந்து இப்போ இந்த நீட் தேர்வு வச்சு தான் உங்களுக்கு எடுக்கணும்னு வேணுமா? அதுக்குள்ளேயும் ஒரு சில ஆளுங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த பாதி பேர் வந்து நல்லா படிக்கிற மாணவர்களும் இருக்காங்க, படிக்காத மாணவர்களும் இருக்காங்க, ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா பார்க்கலாம், ஒன்றா வந்து நாங்கள் வந்து அதில் ரெண்டு பேரும் எப்படி பார்த்தாலும் அதில் பாஸ் ஆனாதான் மட்டும்தானே, நீட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நானும் தான் நீட் தேர்வு எழுதினேன், இருந்தாலும் நான் வந்து எனக்கு வந்து பாஸ் ஆகுறது இல்லைங்க. நான் என்னென்னா மார்க் எடுக்கட்டுமே, நான் வந்து நல்லா படித்து அதை பொண்ணு நல்லா படிச்சிருக்கேன் 12th. இந்த கனிமொழிங்கிற ஒரு பொண்ணு, அந்த கனிமொழிங்கிற பொண்ணு வந்து நம்ம அரியலூரில் இறந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு அவங்க முக்கியமாக சொல்லணும்னா அந்த பொண்ணு பேர் வந்து வேலூரில் சௌந்தர்யாங்கிற ஒரு பொண்ணு, இப்போ இன்னைக்கு இறந்துருக்கு. அதுக்கு முன்னாடி மேட்டூர்ல வந்து தனுஷுங்கிற ஒரு பையன் இறந்திருக்கான். இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஒரு வாரத்தில் நடந்தது. முன்னாடி வந்து அனிதாலாம் இறந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்கையில் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா வந்து ஏங்க மார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு டாக்டர் சீட்டு கொடுத்தா வந்து என்ன தப்பா போச்சா, இல்லை அதுலேயும் தான் பர்சன்டேஜ்லாம் வச்சிருக்காங்களே 99 அந்த பர்சன்டேஜ்லான்னு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஏன் அது ஏன் கொடுக்க முடியல? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சு தான் கொடுக்கணுமா? அதான் கேட்குறோம். அதை நம்மளுடைய அரசுமே இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த புதுசாக 10 முன்னாடி இருந்ததெல்லாம் யாருமே எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம அதான் மேலே உள்ள கவர்மெண்ட் ஒன்று இருக்காங்கல்ல, அவங்க அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நீட் தேர்வை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டப்பேரவையில் நாங்கள் வந்து அந்த நீட் மசோதாவை வந்து நாங்கள் வேணாம் எங்களுக்கு அப்படின்னு மொத்தமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேணான்னு சொல்கிறத விட முக்கியமாக இதுக்கு வந்து வேணானே முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆள் இறக்குறத பார்த்தா அப்புறம் இப்படியே போக போக அப்படியே ஒரு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன், இது மாதிரி ஒவ்வொரு ஆளாக இறந்துகிட்டு போயிட்டு இருக்கையில நமக்கு வந்து என்ன தோணும்னா, ஏ சரி முடிஞ்சு போச்சுடா, இன்னமே இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீட்டு ஏதோ மார்க் கம்மியாம்ப்பா அதனால வந்து இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சும்மா அசால்ட்டாக பேசிருப்பாங்க. அந்த இன்னைக்கு அந்த அம்மா அழுகிற பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு அந்த சௌந்தர்யாங்கிற ஒரு அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா தான் படிச்சிருந்துச்சு, நான் வந்து என்னென்னா மார்க் வந்து எடுத்ததெல்லாம் நான் வந்து இந்த இவ்வளோ கம்மியாக தான் எடுப்பேன் அந்த மார்க்கை, அதனால வந்து அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குன்னா அவங்க அம்மாவோட சீலையே வந்து எடுத்து தூக்கு போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சான். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா அந்த வீடியோலாம் பார்க்கையில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த நீட் தேர்வு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வேணும், நீட்டே வேண்டாம் தமிழ்நாட்டில் வந்து நீட்டே வேண்டாம் அப்படின் வந்து எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. நிறைய பேர் வேணுங்கிறவங்க ஓகே, அப்போ வந்து இந்த இறந்தவங்களுக்குலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும், பதில் சொல்கிற ஆளாக இருந்தால் நீட்டு கண்டிப்பாக வேணும். அதுதான் நமக்கு நம்மளோட இது. என்னோட இது என்னென்னா பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, அந்த நீட்டு வேணாம், பழைய மாதிரியே வந்து நல்லா வந்து மார்க் அடிப்படையில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு லெவல்லையாவது ஏதாவது ஒரு நீட்டில் வந்து ஒரு சலுகை கொடுக்கணும், அதுவும் இல்லை. அதனால் வந்து என்னென்னா நீட் எக்ஸாம் வேணாம், இந்த பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி இறக்குறது, பையங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்து இது பண்ணுறது நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் அதை தான் முக்கியமாக சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முக்கியமாக வந்து எல்லாருக்கும் வந்து இது நீட் எக்ஸாம்ங்கிறது ஏதோ அசால்ட்டாக வந்து ஜாலியாக வந்து எழுதி போகிறோம்னு நினைக்கிறது இல்லை, அவங்களுக்கும் பல கஷ்டங்களை வந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி போகையில் அவ்வளோ செக்அப் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து தேவையாங்க. நல்லா மார்க் எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க பசங்கள்லாம், அதை வந்து கெடுத்து இந்த மாதிரி நீட்டை வச்சுட்டாங்க. இனிமையாவது இந்த தமிழ்நாட்டில் அந்த நீட்டு இல்லாமல் இருக்கணும், இனிமேல் ஒரு உயிர் கூட போகாமல் இருந்தால் ஒரு நல்லது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.